கேரளாவின் பெயரை மலையாள மொழி அடிப்படையில் கேரளம் என மாற்ற வேண்டும். மத்திய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் மீண்டும் தீர்மானம் நிறைவேற்றம். டெல்லி குடிநீர் பிரச்சினைக்கு ஹரியானா அரசு தண்ணீர் திறக்காதது காரணம் என குற்றச்சாட்டு. 5வது நாளாக உண்ணாவிரதம் இருந்த அமைச்சர் அதிஷி மருத்துவமனையில் அனுமதி. சமூக வலைதளங்களில் பரவிய தகவலுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் வானிலை அறிவிப்பாளர் அப்துல் ஹமீத். தாம் நலமுடன் இருப்பதாக வீடியோ வெளியிட்டு விளக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.